லைகா நிறுவனத்திடம் பெற்ற இருபத்தோரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனை திரும்ப செலுத்தாததால் நடிகர் விஷாலுக்கு எதிராக லைக்கா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதையடுத்து பதினைந்து கோடி ரூபாயை செலுத்த கடந்த ஆகஸ்ட் மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் பணத்தை அவர் செலுத்தவில்லை இதனால் விஷால் நடிப்பில் வெளியாக உள்ள மார்க் ஆண்டனி திரைப்படத்தை வெளியிட தடை விதித்த நீதிமன்றம் விஷால் நேரில் ஆஜராக உத்தரவிட்டது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு படி நடிகர் விஷால் இன்று நேரில் ஆஜரானார் அப்போது தொடர்ந்து படத்தில் நடித்து பணம் பெறுவீர்கள் ஆனால் கடனை மட்டும் திரும்ப செலுத்த மாட்டீர்களா இதற்காக ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கூடாது என நீதிபதி கேள்வி எழுப்பினார் பணத்தை திரும்ப செலுத்த விஷால் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என வினவிய நீதிபதி நீதிமன்றத்தில் கூறியதற்கு முரணாக வங்கிக் கணக்கில் விவரம் ஏதும் இருந்தார் எதிர்காலத்தில் திரைப்படம் எதுவும் நடிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் பின்னர் மார்க் ஆண்டனி படத்தை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டதுடன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் வரை நடிகர் விஷால் மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய நீதிபதி ஆணை பிறப்பித்தார்